குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இம்மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்து தண்ணீர் வரத்து சீரானதால் சிற்றருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே திடீரென குடிநீர் குழாய் உடைந்து வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பால் குளங்கரை பகுதியில் திருவனந்தபுரம் மாநகராட்சி நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் எடுத்து செல்லும் குடிநீர் குழாய் சாலையோரங்களில் பதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் பதியப்பட்டுள்ள குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் வெள்ளம் போல் சூழ்ந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற குடிநீர் வாரிய ஊழியர்கள் மோட்டார் பம்புகளின் உதவியுடன் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் உளவாளிக்கு இந்திய ஏவுகணை அமைப்புகள் குறித்த ரகசியங்களை வழங்கிய டிஆர்டிஓ விஞ்ஞானி மீதான குற்றப்பத்திரிகை விவரங்கள் வெளியாகியுள்ளன. உளவு பார்த்த குற்றத்திற்காக கடந்த மே 3 கைது செய்யப்பட்ட விஞ்ஞானி பிரதீப் குல்கர் தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் மகாராஷ்டிரா காவல்துறையின் பயங்கரவாத தடுப்பு படை கடந்த வாரம் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் வான் ஏவுகணைகள், ட்ரோன்கள், பிரம்மோஸ் மற்றும் அக்னி ஏவுகணைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பற்றி பாகிஸ்தான் உளவாளி ஜாராதாஸ் குப்தாவிடம் உரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது தொலைபேசியில் சேமித்து வைத்திருந்த முக்கிய தகவல்களை ஜாராவிடம் பகிர்ந்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி சாலை மறியலில் ஈடுபட சொல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. திருப்பாலைக்குடியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. காவிரி கூட்டு குடிநீர் மூலம் பல மாதங்களாக குடிநீர் விநியோகம் இல்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் எம்பி நவாஸ் கனியிடம் அப்பகுதி மக்கள் அவரிடம் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கிருந்தபடியே குடிநீர் வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது அவர்கள் ஏதோ காரணங்களை சொல்லி சமாளித்துள்ளனர். இதனையடுத்து பொதுமக்களிடம் இன்றைக்குள் தண்ணீர் வராவிட்டால் சாலை மறியல் செய்யுங்கள் என்று எம்பி நவாஸ் கனி கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சென்னை கே நகர் பகுதியில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். கே நகர் பகுதியைச் சேர்ந்த இளவரசன் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோயம்பேடு செல்வதற்காக கே நகர் பேருந்து நிலையம் நோக்கி நடந்து சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரது செல்போனை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து இளவரசன் கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட சதீஷ் மற்றும் பார்த்திபன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனம், 7 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதிய மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரின் 52 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. டெல்லி புதிய மதுபான கொள்கை மோசடி தொடர்பாக மணீஷ் சிசோடியாவிடம் சிபிஐ, அமலாக்கத்துறை தனித்தனியே விசாரணை நடத்தி வருகின்றன. இதனிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய தொழிலதிபர் கௌதம் மல்ஹோத்ரா உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மணீஷ் சிசோடியா, அவரது மனைவி சீமா, தொழிலதிபர் கௌதம் மல்ஹோத்ரா உள்ளிட்டோரின் 52 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அமர்நாத் யாத்திரை 2வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையும் மூடப்பட்டதால் பக்தர்கள் சிக்கிக் கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் முழுவதும் மோசமான வானிலை நிலவி வருகிறது. இதனால் இமயமலையில் உள்ள பனி லிங்கத்தை தரிசிக்க செல்லும் அமர்நாத் யாத்திரை தொடர்ந்து 2வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது.
கடும் பணி காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. இந்த தகவல் அறியாமல் வந்த பயணிகள் அங்கு சிக்கிக் கொண்டனர். சாலையை திறக்கும்படி பலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சாலையை உடைத்து வெளியேறவும் முயற்சித்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் பகுதியில் வீடு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. மங்களா சவுக் அருகே வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அங்குள்ள ஒரு வீட்டின் கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. வடிகால் பணிக்காக கட்டடத்திற்கு கீழ் 10 முதல் 12 அடி பள்ளம் தோண்டப்பட்டதால் கட்டடம் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கட்டடம் இடிந்து விழுந்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெலுங்கானாவில் வாரங்கல் பகுதியில் உள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்குள்ள மாடுகளுக்கு அருகம்புல் கொடுத்து மகிழ்ந்தார். தெலுங்கானா மாநிலத்தில் 6,100 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். முன்னதாக வாரங்கல் சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள மாடுகளுக்கு பிரதமர் மோடி அருகம்புல் கொடுத்து மகிழ்ந்தார். ராகுல்காந்திக்கு ஆதரவாக வரும் 12ஆம் தேதி மவுன சத்தியாகிரகம் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர்களுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ராகுல்காந்திக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மகாத்மா காந்தியின் சிலைகளுக்கு முன்பாகவும் அனைத்து மாநில தலைமை அலுவலகங்களிலும் வரும் 12ஆம் தேதி மாபெரும் ஒருநாள் மவுன போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மோடி பெயர் குறித்த அவதூறு வழக்கில் ராகுல்காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை குஜராத் உயர்நீதிமன்றம் உறுதி செய்ததை அடுத்து போராட்டம் நடத்த காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது.